செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் ரஷ்யா இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்கள் இடையே காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் மாஸ்கோவில் நடைபெறும் ரஷ்யாவின் வெற்றி தின பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரிப்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் மத்திய அரசு தகவல் ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கு அருகே இன்றும் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறல் இந்திய ராணுவம் தக்க பதிலடி செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் முதலமைச்சர் ஜெரோம் தங்காவுடன் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் நேற்றும் மிசோரம் மாநிலத்தில் ஐந்து புள்ளி ஒன்று என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சரிடம் பிரதமர் கேட்டறிந்தார் மிசோரமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய அரசின் சார்பில் செய்யப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிசோரம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் நிலநடுக்கம் தொடர்பாக கேட்டறிந்ததுடன் தற்போதைய நிலை குறித்தும் உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று உறுதி அளித்ததுடன் மாநில மக்களின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலமான பாடத்திட்டத்தில் யோகாவை ஒரு பகுதியாக கல்வி நிறுவனங்கள் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மனித உடலில் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு யோகா மிகச்சிறந்த வாய்ப்பாக திகழ்கிறது என்று கூறினார் இந்தியாவால் உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள பிரத்யேக பரிசாக யோகா விளங்குகிறது என்றும் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் தற்போது வெற்றிகரமாக யோகாவை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் குழந்தைகள் இளம் வயதிலேயே யோகாவை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கொண்டார் குழந்தைகளுக்கான பதிமூன்று வகையான யோகாசனங்களை யுனிசெப் அமைப்பின் குழந்தைகள் இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் யோகாவின் பாரம்பரியம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் உடலில் சபநிலை அமைதி சமாதானத்தை விஞ்ஞானப்பூர்வமாக உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார் யோகாசன நிலைகள் சுவாச பயிற்சி தியானத்திற்கான வழிமுறைகள் போன்றவை நம் உடலில் நேர்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு வழிகளில் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பல்வேறு அறிவியல் பூர்வ பரிசோதனைகள் யோகாவின் பங்கினை வெளிப்படுத்தும் வகையில் இருந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் உயரத்த அழுத்த நிலையை போக்கி உறுதியான தீர்வு காண்பதற்கு யோகா மிகச்சிறந்த பயிற்சியாகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் லடாக் எல்லைப் பகுதியில் நிறைவு வரும் சூழ்நிலை மற்றும் இந்திய படைகளின் தயார்நிலை குறித்து அவர் விவாதித்தார் நிலம் வான் மற்றும் கடல் பகுதிகளில் சீன படையினரின் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு முப்படை தளபதிகளிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன எல்லைப்பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறினால் அவர்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லையில் இந்திய படையினரின் செயல்பாட்டை தீவிரப்படுத்தவும் விமானப்படை ராணுவப்படை ஆகியவற்றிற்கு முழு சுதந்திரம் அளிக்கவும் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தவிர இந்திய எல்லையை பாதுகாப்பதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வெவ்வேறு அணுகுமுறை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ரஷ்யா இந்தியா சீன நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சிக் கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் ஆகியோரும் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய சீன படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த மோதலை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு நாட்டு எல்லையில் பதற்றமான நிலையை தவிர்ப்பது என இருதரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தப்படவில்லை கொரோனா தொற்று பாதிப்பு நீடிக்கும் தற்போதைய சூழலில் நாளை நடைபெறும் ரஷ்யா இந்தியா சீனா அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறாது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாடுகளில் வந்து கொரோனா தொற்று பாதிப்பின் நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது தற்போது இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா தலைமை தாங்குகிறது எல்லைப் பிரச்சினை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டங்களை தொடர்ந்து ரஷ்யா இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பதை அவர் உறுதி செய்தார் இந்தியா சீனா இடையேயுள்ள மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவலான எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் எழுந்த நிலையில் கடந்த ஆறு வாரங்களாக இருதரப்பினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர் பின்னர் கடந்த பதினைந்தாம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை தகவல்கள் தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலகப்போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியிலிருந்து இன்று காலை மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் நாளை மறுநாள் வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது அந்த பேரணியில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜியோ பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி தின பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் தில்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் தில்லியில் ஒரே நாளில் அதிகபட்சமாக மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது மற்றும் தொற்று பரவலை தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை தில்லியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகாவை பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெறச் செய்து ஊக்குவிக்கும் வகையில் ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தொடங்கி வைத்தார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாடு முழுவதும் உள்ள ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்கள் இந்த ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியில் பங்கேற்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குழந்தைகளுக்கு இடையே யோகாவை ஊக்குவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த தகவல்களை அறிந்து பல்வேறு யோகா பயிற்சிகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக கூறினார் குழந்தைகள் அறிந்து கொண்ட யோகா பயிற்சியை அவர்களின் வாழ்வில் இடம்பெறச் செய்யும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது என்றார் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் குழந்தைகள் இந்த யோகா பயிற்சியின் மூலம் பெற முடியும் என்றும் அவர்களின் மனநலமும் மேம்பட இந்த போட்டி வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் ஆன்லைன் மூலம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்து பங்கேற்க முடியும் நாடு முழுவதும் முதல் நூறு இடங்களை பிடிப்போருக்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை இந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் வலிமை குறித்து பேசும் சில கட்சிகள் நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக காங்கிரஸ் கட்சி குறித்து மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் குறை கூறியிருக்கிறார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களை இணைத்ததில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு முக்கிய பங்கு உண்டு என்று கூறினார் வாஜ்பேயின் வழியில் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் ஒடிசா பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இணைத்து சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்கள் முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்த மத்திய அமைச்சர் கல்வி சுகாதாரம் சாலை வசதி போன்ற துறைகளில் வரலாற்றுச் சிறப்புமிக்க பணிகள் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் பிரதமரின் செயல்பாடுகள் குறித்து தற்போது ஒரு சில கட்சிகள் கேள்வி எழுப்புவதாக காங்கிரஸ் கட்சியை பெயர் குறிப்பிடாமல் தெரிவித்த தர்மேந்திர பிரதான் இதன் மூலம் அந்த கட்சி நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக கூறினார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடும் இந்த சூழலில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் உலகின் நூற்று ஐம்பது நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று தடுப்பு மேலாண்மை பணிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிடும் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகள் சிகிச்சை தொடர்பான உத்தரவுகளை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருங்கிணைந்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று தடுப்பு உறுதியான முறையில் கையாளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை மாநில அரசும் பிரகான் மும்பை மாநகராட்சியும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்திருப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட தாராவி உள்ளிட்ட இடங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் சுகாதார வசதிகள் மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு நிலைமை குறித்து வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எட்டு வடகிழக்கு மாநிலங்களில் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார் தொற்றுநோய் மேலாண்மை மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் சுகாதார செயலாளர்கள் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு மாநிலங்களில் தொற்று பரவல் குறைவாக உள்ளதாகவும் என்றாலும் தமது அமைச்சகம் தேவையான கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்காக அமல்படுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு காப்பீடு வசதி அளிக்கப்பட்டது ஐம்பது லட்சம் ரூபாய் கொண்ட இந்த காப்பீடு நாடு முழுவதும் உள்ள இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த காப்பீடு திட்டம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கு விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்ய கோரும் மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அடங்கிய பெஞ்ச் மனுக்களை விசாரிக்க உள்ளது ஆண்டுதோறும் ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெறும் ஜெகநாதர் ரத யாத்திரை நாளை நடைபெறுவதாக இருந்தது கொரோனா தொற்று காரணமாக ரத யாத்திரைக்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் கடந்த பதினெட்டாம் தேதி தடை விதித்தது ஸ்ரீ ஜெகநாதர் கோவில் நிர்வாக கமிட்டி தலைவர் தில்பத் சிங் ரத யாத்திரை நடத்த நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் நவீன் பட்நாயருக்கு கடிதம் எழுதினார் இதையடுத்து ரத யாத்திரைக்கு தடை விதித்ததை மறுபரிசீலனை செய்யும்படி மாநில அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முறைகிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வீரமரணமடைந்த ராணுவத்தினருக்கு நீதி கிடைப்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனப்படையினர் தங்களது நிலையை விட்டு பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பதை அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற தருணத்தில் பிரதமர் தெரிவிக்கும் கருத்துக்கள் அர்த்தபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது என்றும் மன்மோகன் சிங் அதில் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சீனப் படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக மன்மோகன் சிங் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து இருநூற்று நாற்பது இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று காலை தில்லி புறப்பட்டது இதேபோல் வேறு இரு விமானங்கள் லக்னோ மற்றும் கயா நகரங்களுக்கும் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கொழும்புவிலிருந்து இரண்டு விமானங்கள் மூலம் மும்பை புவனேஸ்வர் கொல்கத்தா நகரங்களுக்கு இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக இலங்கை அரசிற்கு கொழும்பிலுள்ள இந்திய தூதர் கோபால் பாக்லே நன்றி தெரிவித்துக் கொண்டார் தவிர இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எக்ஸ் ஜல்ஸ்வா மூலம் இந்த மாத தொடக்கத்தில் எழுநூறு இந்திய பயணிகள் தூத்துக்குடி வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மற்றொரு சிறப்பு ஏர் இண்டியா விமானம் மூலம் நூற்று நாற்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் கிர்கிஸ்தானிலிருந்து நேற்று இந்தூர் விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரின் பரிசோதனைக்கு பின்னர் நாக்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாடு கோடு அருகே பூஞ்ச் ரஜோரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் படையினர் இன்று காலை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அதிகாலை மூன்றரை மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறியரக ஆயுதங்களைக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் பாதுகாப்புப் படை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு இருதரப்பினருக்கும் இடையே எல்லைப் பகுதியில் கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்ததாக அவர் கூறினார் தொடர்ந்து காலை ஐந்தரை மணி வளைவில் ரஜோரி மாவட்டத்தில் நௌஷேரா என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து நாட்களில் பாகிஸ்தான் படையினர் நான்கு முறை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் மட்டும் எண்ணூறு முறை பாகிஸ்தான் படையினர் இதுபோன்று அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக இரண்டு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பதினான்காயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடுவரல அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரித்துள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து நூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர்

குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாகவும் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எட்டாயிரத்து இருநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சென்னை திருவிக்கா நகர் மண்டலம் ஜவஹர் நகரில் கொரோனா தடுப்பு பணிக்காக களப்பணியாளர்களுக்கு வெப்பம் கண்டறியும் கருவி மற்றும் ஆக்சிமீட்டர்களை அமைச்சர் உதயகுமார் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் முழு ஊரடங்கின் போது மக்களுக்கு காய்ச்சல் கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது என்றார் களப்பணியாளர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா் இந்நிகழ்ச்சியில் மண்டல கண்காணிப்பு அலுவலர் அருண் தங்கராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மக்களை பாதிக்கும் நடவடிக்கைகளை கைவிட்டு பயணிகள் ரயில் போக்குவரத்தை ரயில்வே நிர்வாகம் அதிகரிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா முழுவதும் பதினேழு மண்டலங்களில் இயங்கும் ஐநூற்று எட்டு பயணிகள் ரயில்களை விரைவு ரயில்களாக மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு விரைவு ரயில்களாக மாற்றப்படுவதால் பயணிகள் கட்டணம் அதிகரிக்கும் என்பதுடன் பெரிய ஊர்களில் ரயில்கள் நிற்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அன்றாட வணிகம் மற்றும் தொழில் புரிவோர் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு அதிக அளவில் பயணிகள் ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அவ்வாறு செய்வதன் மூலம் சாலை போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க முடியும் என்பதுடன் சாலை விபத்துகளும் தவிர்க்கப்படும் என்றும் மக்கள் குறைந்த செலவில் பயணிக்க இயலும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தீப்பம்பட்டியில் மேட்டூர் அணையின் வெள்ள உபரி நீரை சரபங்கா வடிநிலத்தில் உள்ள நூறு வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றம் மூலம் நீர் வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் ராமன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விவசாயிகளின் நலன் கருதி மேட்டூர் அணையின் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றும் மூலம் நீர் வழங்கும் திட்டம் ஐநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள கடந்த மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் போது அணையின் உபரி நீர் பல்வேறு ஏரிகளில் தண்ணீர் நிரப்பப்பட உள்ளது இதற்கான பணிகளை இன்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ராமன் அனைத்து பணிகளையும் துரிதமாகவும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது மேட்டூர் சார் ஆட்சியர் சரவணன் பொதுப்பணித்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கடலூர் மாவட்டத்தில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் இருப்பு ஊராட்சியில் வாய்க்கால் ஓடையில் தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியின் மூலம் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று காலத்தில் நூறு நாள் திட்டத்தில் வேலை வழங்கிய மத்திய அரசிற்கு பணியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கமாபுரம் ஒன்றியம் இருப்பு ஊராட்சியிலிருந்து பேசுறேன் என் பேர் லேவி எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த நூறு நாள் ஓடை தெற்கிருப்பு வடக்கு தெரு ஓடையை சீர்திருத்த பணியில் நாங்கள் ஈடுபடுறோம் எங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கு நல்ல ஒரு பயனளிக்கிறார் தலைவருக்கு மோடி அரசுக்கும் நன்றி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு மோடி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த கொரோனா சமயத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஊராட்சியிலிருந்து ராணசேகரம் பேசுறேன் எங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுத்த மோடியாவுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நன்றி மோடி அவர்கள் நூறு நாள் திட்டங்கள் கொடுத்த அவர்களுக்கும் இருப்பு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நன்றி சென்னையில் ஊரடங்கை மீறிய குற்றத்திற்காக நேற்று காலை முதல் இன்று காலை ஆறு மணி வரை இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊரடங்கை மீறியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருசக்கர வாகனங்கள் நாற்பத்தி மூன்று ஆட்டோக்கள் நாற்பத்தி நான்கு இலகுரக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் விதிமீறல்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பது இருசக்கர வாகனங்களும் நூற்று பனிரெண்டு ஆட்டோக்களும் இருநூற்றி எண்பத்தி ஏழு இலகு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தைகள் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் என்று பிற்பகலில் முன்னூற்று முப்பது புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமானது இதேபோல் தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் நூற்று ஆறு புள்ளிகள் அதிகரித்து பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி புள்ளிகள் என்ற அளவில் வர்த்தகமானது டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஐந்து காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசாக இருந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரூபாயாக விற்பனையாகிறது ஒரு கிராம் நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை ஒரு கிலோ ஐம்பத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் பத்து பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் பெட்ரோல் விலையில் ஒரு லிட்டர் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுக்கும் டீசல் எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுக்கும் விற்பனையாகிறது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டி உள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனா்

வடகொரியாவில் உள்ள உள்நாட்டு கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகம் தென்கொரியாவுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த வடகொரியா கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகத்தை அளித்தது இந்த சம்பவம் தென்கொரியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தென்கொரியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது நாட்டை பற்றி பிரசார பிரச்சாரம் செய்யும் ஒரு கோடியே இருபது லட்சம் துண்டு பிரசரகங்களை வடகொரியா தயாரித்துள்ளது இந்த துண்டு பிரசுரங்களை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பலூன்களில் கட்டி தென்கொரிய எல்லையில் பறக்கவிட வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தென் தமிழகம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்று சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அம்மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை வால்பாறை சோலையாறு ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சின்னக்கல்லாற்றில் ஐந்து சென்டிமீட்டரும் தேவலாவில் நான்கு சென்டிமீட்டரும் தேவக்கோட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பொள்ளாச்சி அறந்தாங்கி திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் பள்ளிப்பட்டு தாமரைப்பாக்கம் தொண்டி நடுவட்டம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெற செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களிடையே காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் மாஸ்கோவில் நடைபெறும் ரஷ்யாவின் வெற்றி தின பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக அதிகரிப்பு வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் மத்திய அரசு தகவல் ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கருகே இன்றும் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறல் இந்திய ராணுவம் பதிலடி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்